ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னைக்கு நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லியில் மேக்ஸ்லேருந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம், நம்பர் சிஸ்டம். அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்லாம் கம்பல்சரியாக இந்த ஒரு டாபிக்லேருந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி கண்டிப்பாக கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அரசால் நடத்தக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இது ஒரு முக்கியமான டாப்பிக்காகவே இருக்குது. இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம ஒரு 3-4 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு டாபிக்னால பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் கூட்டு தொடர் பெருக்கு தொடர் வரைக்கும் ஒரு 3-4 பார்ட்டா இந்த நம்ம வீடியோவை பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டா இன்னைக்கு ஒரு பேசிக்ஸ்ல இருந்து அப்படியே எண்ணியல் நம்பர் சிஸ்டத்தை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். நம்பர் சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் டிவைசபிலிட்டி ரூல் அப்படின்றது இந்த நம்பர்ஸ் பொறுத்தளவு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 10-12 டிஜிட்ட க்வெஸ்டினாவே கொடுப்பாங்க, கொடுத்து இது என்ன, இது நம்பரால வந்து டிவைட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம டிவைசபிலிட்டி ரூல் அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படி டிவைசபிலிட்டி ரூலை பார்த்தோம் அப்படின்னா, முதல் 1 அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். நீங்க மேக்சிமம் ஒரு 12 நம்பர்ஸ்க்கு டிவைசபிலிட்டி ரூல் தெரிஞ்சாலே போதுமானது. அப்படி 1க்கு வந்து எல்லாம் தெரிஞ்சதான். அப்போ 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 எல்லாத்துக்கும் ஈஸி தான். இருந்தாலும் அதோட ரூல் என்னன்னு சொல்றாங்கன்னா, 2 வகுப்படக்கூடிய எண் 1 லாஸ்ட் டிஜிட் 0 இருக்கும், இல்ல 2 இருக்கும், இல்ல 4 இருக்கும், இல்ல 6 இருக்கும், இல்ல 8 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 16 எடுத்துக்கிட்டோம்னா இது 2 வகுப்படுமா? இதுவே ஒரு 5 டிஜிட் எடுப்போமே, 508 வைப்போம், இது லாஸ்ட் டிஜிட் 8 முடியுது, அப்போ இது 2 தான் வகுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 3 வகுப்படக்கூடிய எண் அப்படின்னா, அந்த எண் எத்தனை டிஜிட்டா இருந்தாலும், எத்தனை இலக்கங்களா இருந்தாலும் அந்த இலக்கங்களை பூரா கூட்டுங்க, கூட்டி 3 அது வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது 3 வகுப்படக்கூடிய. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்ம 27 எடுத்துப்போமே, 27 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட்டினோம்னா இந்த 2 7 கூட்டினோம்னா என்ன வரும், 7 2 9 வரும். இதை நீங்க 3 வகுக்க முடியுமா? 1 3 3 3 9. இப்படி நீங்க 3 வகுப்படக்கூடிய எத்தனை கேட்டாலும் சரி அதை கூட்டிக்கோங்க. கூட்டிக்கிட்டா அதுதான், அது 3 வகுப்பிடுச்சுன்னா அது 3 வகுப்படக்கூடிய. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 393 எடுத்துக்கலாமா, 393 எடுத்துக்கலாம். இப்போ 9 3 கூட்டினா என்னாச்சு, 12 இதோட 3 கூட்டினோம்னா என்னாச்சு, 15 அப்போ 15 3 வகுப்படுமா? 1 3 3 5 3 15. அப்போ அடுத்தது 4 ரூலை பார்ப்போம். ஒரு நம்பர் 4 வகுப்படுது அப்படின்னா அதனுடைய லாஸ்ட் 2 டிஜிட் வந்து டிவைசபிள் பை 4, அதாவது அதனுடைய கடைசி 2 இலக்கம் வந்து 4 வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது 4 வகுப்படக்கூடிய எண் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளா ஒரு 264 எடுத்துக்கலாமா. இப்போ இந்த 264 இந்த லாஸ்ட் 2 நம்பரை பாருங்க, 64. இந்த 64 4 வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படும். ஏன்னா 1 4 4 1 4 4 மிச்சம் 2 6 24. 5 வகுப்படக்கூடியது அப்படின்றது ரொம்ப சிம்பிள், கடைசி வேல்யூ 1 0 முடிஞ்சிருக்கும், இல்லை 5 முடிஞ்சிருக்கும். அதுதான் 5 டிவைசபிலிட்டி ரூல் அப்படின்றது. இதுவே 6 டிவைசபிலிட்டி ரூல் அப்படின்னா அந்த ரூல் எதை ஃபாலோ பண்ணுமா, ஒரு எண் வந்து 2 வகுப்பட்டு ஒரு எண் 3 வகுப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பா 6 வகுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எண் 2 வகுப்பட்டு அது 2 ரூலையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். 2 ரூல் என்னது, 0 முடிஞ்சிருக்கணும், 2 முடிஞ்சிருக்கணும், 4 முடிஞ்சிருக்கணும், 6 முடிஞ்சிருக்கணும், இல்லைன்னா 8 முடிஞ்சிருக்கணும். 3 ரூல் என்னது, 3 வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே கூட்டி அந்த நம்பர் 3 வகுப்பிடுச்சுன்னா அதுதான் 3 ரூல். இந்த 2 ரூலையும் ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அந்த நம்பர் 6 வகுப்படும். இப்போ 7 ரூல் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், அதுவும் ஈஸி தான், கவனமா கவனிங்க. 7 ரூல் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு 9331 எடுத்துக்கலாமா. அந்த நம்பரை நம்ம வந்து எக்ஸாம்பிளா எடுத்துப்போமே, 9331. இந்த நம்பரை நல்லா கவனிங்க, இதோட லாஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். இந்த லாஸ்ட் வேல்யூவை 2 மல்டிபிள் பண்ணணும். பண்ணோம்னா என்ன வரும், 2 வருமா. இந்த 2 இதோட என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 9 3 2 வருமா. இதை 7 வகுத்து பாருங்க,
வகுத்தாலே இதுவே ஏழால வகுப்படும். இல்ல 9 3 ஒன்னு வரும், இதுவே ஏழால வகுப்படும். ஆனா இதையும் நம்ம சுருக்கலாம். இப்போ 9 3 ஒண்ணு என்ன பண்ணலாம், இந்த ஒண்ணு திருப்பி ரெண்டால மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணோம்னா ஓ ரெண்டா ரெண்டு, இந்த 93ல இருந்து இந்த ரெண்டை மல்டிபிள் பண்ணுங்க என்ன வரும், 91 வரும். இதுலயே நமக்கு தெரியும் இது ஏழால வகுப்படும், ஓரே லேலு மிச்ச ரெண்டு மூவேலா 21. ஆனா இந்த ஒன்ன திருப்பி இந்த 91ல இருக்கக்கூடிய ஒன்னு என்ன பண்றோம், திருப்பி ரெண்டால மல்டிபிள் பண்ணுவோம், ஓ ரெண்டா ரெண்டு. இந்த ரெண்டை கொண்டு போய் 9 மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணோம்னா என்னாச்சு, ஏழாச்சா. அப்ப 7 7 வகுப்படும்ல, அவ்வளவுதான். ஒரு 7 வகுப்படக்கூடிய எண்ணா இருந்தா அவங்க 10 20 இலக்கம் கூட கேட்கட்டும், லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க, ரெண்டால மல்டிபிள் பண்ணுங்க, அப்படியே மிச்சம் இருக்கிற நம்பரோட மைனஸ் பண்ணுங்க. இப்படியே அதை ரிப்பீட் பண்ணிட்டே வந்தோம்னாலே நமக்கு அது 7 வகுப்படக்கூடியதா இல்லையாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்த ரூல பார்ப்போம், 8 மல்டிபிள் பண்றது. ஒரு நம்பர் வந்து 8 மல்டிபிள் ஆகுதா டிவைட் ஆகுதா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு வேல்யூவோட லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8 வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது 8 வகுப்படக்கூடிய அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 20 இலக்கம் கூட கொடுக்கட்டும், அந்த 20 இலக்கம் என்ன இருந்தாலும் அதுல கடைசி 3 இலக்கத்தை பாருங்க, 3 இலக்கம் 8 வகுப்பட்டுச்சுன்னா அது 8 டிவைசபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பர். அதே தான் 4 அப்படின்னா கடைசி 2 இலக்கம், 8 அப்படின்னா கடைசி 3 இலக்கம், 9 அப்படியே எடுத்துக்கும். 3 ரூலும் 9 ரூலும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். 3 ரூல் என்ன சொல்லியிருந்தேன், எத்தனை இலக்கம் கொடுத்தாலும், அதாவது ஒரு 7 8 5 6 3 4 1 இப்படின்னு போய்கிட்டே இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் கூட்டு, 3 ஒரு நம்பர் வருமா, சம்திங் வரும். அந்த நம்பரை 3 வகுத்தோம்னா அது 3 வகுப்பிடுச்சுன்னா அது 3 வகுப்படக்கூடிய எண். 9 வகுப்படக்கூடிய எண்ணா இதே மாதிரி எத்தனை நம்பர் வேணா கொடுக்கட்டும், அத்தனை நம்பரும் 9 வகுப்பட்டுச்சு அப்படின்னா அதை கூட்டுங்க, கூட்டிட்டு அது 9 வகுப்பட்டுச்சுன்னா அது 9 வகுப்படக்கூடிய எண். 10th ரூல் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், 10th வகுப்படக்கூடிய எண்ணா லாஸ்ட் வேல்யூ 0 இருக்கும், ரொம்ப சிம்பிள். 11 அதே மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கி, ஈஸி தான், நல்லா கவனிங்க நான் சொல்றேன். 2008 05 ஓகேவா. இப்ப இந்த வேல்யூ டக்குன்னு பார்த்தோன்னே எல்லாரும் என்ன நினைப்போம், 5 பார்த்தோன்னே லாஸ்ட் டிஜிட் 5 இருக்குப்பா, அப்போ இது 5 ஊகப்படக்கூடிய அப்படின்னு யோசிக்கும், கவனிக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், நல்லா கவனிக்கணும். 11 ஊகப்படக்கூடிய என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் வேல்யூவை பூரா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதாவது 1 இடத்துல இருக்கிறது 1 3 5 இப்படி ஆடு பிளேஸ்ல இருக்கிற நம்பரை பூரா கூட்டுறோம். அப்ப கூட்டினா இது என்ன வரும் பாருங்க, 2 வருமா, இதை கூட்டினா என்ன வரும், 8 5 13 வருமா, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க என்ன வரும், 11 வரும். இப்போ 11 11 வகுப்படுமா, இப்படி வந்துச்சுன்னா அது 11 வகுப்படக்கூடிய. அவங்க எத்தனை இலக்கம் வேணா கொடுக்கணும், 8 9 7 6 5 4 3 இப்படி கொடுத்துருந்தா 1 இடம், அதாவது ஆட் பிளேஸ்ல இருக்கிறத பூரா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆட் பிளேஸ்ல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க, அடுத்து ஈவன் பிளேஸ்ல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுங்க, ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. அந்த மைனஸ் பண்ணி வர வேல்யூ 11 வகுப்பட்டுச்சுன்னா அது 11 வகுப்படக்கூடிய. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா 1000 3 3 ஒன்று எடுத்துக்கலாமா. இப்போ இதுல இந்த ரெண்டையும் கூட்டினா 4, இந்த ரெண்டையும் கூட்டினா 4, கூட்டி மைனஸ் பண்ணும்போது 11 வந்தாலும் 11 வகுப்படக்கூடிய வந்தாலும் அது 11 வகுப்படும். ஆன்சர் 0 வந்தாலும் அந்த நம்பர் வந்து 11 தான் வகுப்படும். டிவைசபிலிட்டி ரூல் இவ்வளவுதாங்க, 11 வரைக்கும் டிவைசபிலிட்டி ரூல் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளால மேக்சிமம் இதுக்கான ஆன்சரை நம்மளால பண்ணிட முடியும். அடுத்தது கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி, பின் வரும் எண்களில் 4 வகுப்படும் எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் 4th ரூல் என்ன சொல்லியிருந்தேன், கடைசி 3 டிஜிட், கடைசி 3 டிஜிட் இல்ல 2 டிஜிட், எஸ் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ், 94 இதுல 72 இதுல 26. இப்போ இதுல எது 4 வகுப்படும், 26 4 வகுப்படுமா, படா 94 வகுப்படுமா, பகுத்து பார்த்துருவோம், 1 4 4 2 4 8 14 வகுப்படுமா, படாது. 72 எடுத்துப்போம், 4 வகுப்பிட்டா 1 4 4 1 4 4 மிச்சம் 3 8 4 32 அப்போ இதுதான் 4 வகுப்படும்,
ரெண்டு நாலு எட்டு ஈஸியா நான் வச்சுக்கோங்க. ரெண்டாவதுல வகுப்படக்கூடிய என்ன கண்டுபிடிக்கணும்னா கடைசி ஒரு டிஜிட்டை பாருங்க, நாலால வகுப்படக்கூடியனா கடைசி ரெண்டு டிஜிட்டை பாருங்க, எட்டால வகுப்படக்கூடியனா கடைசி மூணு டிஜிட்டை பாருங்க. இவ்வளவுதான் விஷயம். அடுத்த கணக்கை பார்ப்போம். பின் வருவ நூற்றுள் ஒன்பதால் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்பதால வகுப்படக்கூடிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்பதுக்கு நான் என்ன ரூல் சொல்லியிருந்தேன், எல்லா நம்பரையும் கூட்டிக்கிறோம், கூட்டி வர்ற வேல்யூ ஒன்பதால் வகுப்பிட்டா அது ஒன்பதால் வகுப்படக்கூடிய என்னன்னு சொன்னேன்னா. அப்ப இதை பூரா கூட்டிக்கலாமா, ஆறு நாலு பத்து பதினொன்னு பதினெட்டு பத்தொன்பது, பத்தொன்பது நாலு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு, இருபத்தி ஆறு ஒன்பது எவ்வளோ முப்பத்தி அஞ்சு, இதுவே ஒன்பதால வகுப்படும். ஒரு ஒன்பது ஒன்பது ஒம்பத்தஞ்சா முப்பத்தஞ்சாச்சா ஒம்பத்தஞ்சா சாரி ஒம்பத்தஞ்சா முப்பத்தஞ்சு, ஒன்பதால வகுப்படாது முப்பத்தஞ்சு. அடுத்ததை பார்ப்போம். ஆறு நாலு பத்து பதினாலு, பதினாலு ஏழு இருபத்தொன்னு முப்பது, முப்பத்தொன்னு முப்பத்தி நாலு வருதா, இதை கூட்டிக்கலாமா, எட்டு மூணு பதினொன்னு பதினாலு இருபது இருபத்தேழு, இருபத்தி ஏழு ஒரு ஒன்று இருபத்தி எட்டு, இருபத்தெட்டு அஞ்சும் முப்பத்தி மூணு, இதுல ஒன்பது முப்பத்தி ஆறு தானே, ஆறு 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 நாலு பத்து பதினொன்னு பதினொன்னு பத்தொன்பது இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒன்பது முப்பத்தி ஆறு வருது, இதுதான் ஒன்பதால வகுப்படுது. ஒரு ஒன்பது ஒன்பது ஒம்பத்து நாங்கா முப்பத்தி ஆறு, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினொன்னு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்னு அஞ்சு ஒரு வேல்யூ கொடுக்காம ஏ அப்படின்னு கொடுத்துறாங்க. ஏ ஆறு அப்படின்னு கொடுத்து என்ற எண் பதினொன்னால் மீதியின்றி வகுப்படும், அப்படி வகுப்பட்டுச்சுன்னா இந்த ஏல வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பதினொன்னால வகுப்படக்கூடிய எண்ணுக்கான ரூல் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒன்றாவது அதாவது ஒற்றைப்படை இடத்துல வர்றது ஒன்னு மூணு அஞ்சு ஏழு இப்படின்னு அந்த பிளேஸ்ல வர்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ரெண்டு நாலு ஆறு எட்டு இது மாதிரியான பிளேஸ்ல வர்றதையும் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டை மைனஸ் பண்றோம், அது பதினொன்னால வகுப்பிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் பதினொன்னால வகுப்படக்கூடிய எண்ணுன்னு சொல்லியிருந்தேன். நமக்கு கொடுத்துருக்குது பதினொன்னு தொண்ணூத்தேழு இருபத்தொன்னு அஞ்சு ஏ ஆறு, ஓகேவா. இப்ப ஒற்றைப்படை இடத்துல கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்னு ஏழு இதுல ஒன்னு இது ஏ, ஓகேவா. இப்ப இரட்டைப்படையில எடுத்தோம்னா இதெல்லாம் வருமா, இப்ப ஆட் பண்ணிக்கலாம், ஒன்னு ஏழு ஒன்னு எட்டு எட்டு ஒன்னு ஒன்பது ஒன்பது பிளஸ் ஏ, ஓகேவா. அடுத்தது ரெண்டு ஒன்று மூணு மூணு அஞ்சு எட்டு, எட்டாறு என்னாச்சு எட்டாறும் பதினாலு ஆச்சு, திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிடுவோம், ஏழு ஒன்று எட்டு எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது பிளஸ் ஏ, இதை என்ன பண்ணுறோம், ரெண்டு ஒன்று மூணு அஞ்சு மூணு எட்டு எட்டாறும் பதினாலு. இப்போ ஒற்றைப்படையில் கூட்டினதையும் இரட்டைப்படையில் கூட்டினதையும் நம்ம மஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி நமக்கு வரக்கூடியது பதினொன்னால வகுப்படக்கூடிய ஒரு எண்ணா இருக்கணும், ஓகேவா. ஐயோ பதினொன்னு பதினொன்னு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்னு அஞ்சு ஏ ஆறு, ஒன்பது ஒன்னு பத்து பத்து பன்னெண்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்று ஆறு, ஒன்பது ஒன்று பத்து பன்னெண்டு பன்னெண்டு பிளஸ் ஏன்னு வரும், ஓகே. இதை மைனஸ் பண்ணோம்னா ஏழு ஒன்று எட்டு எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது ஆறும் பதினாலு, ஓகேவா. பன்னெண்டு பிளஸ் ஏ மைனஸ் பதினாலு, இதை நீங்க ரெண்டு வழியில பார்க்கலாம். ஒண்ணு இந்த பிளஸ் ஏவ அப்படியே வச்சுப்போம், இந்த பிளஸ் ஏவ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ன வந்தா அதுல இருந்து மைனஸ் பண்ணா அது பதினாலால வகுப்படும் அப்படின்றத பாருங்க.
இதுல ஒண்ணு வந்துச்சுன்னா 13 ஆகும், 13ல 14 போக நமக்கு 1 தான் கிடைக்கும். ரெண்டை பார்ப்போம், 14 வரும், 14ல 14 போனா 0 வரும், அது ஆப்ஷனா வச்சுப்போம். இப்போ 3, 15ல 14 போனா 1 தான் கிடைக்கும், அப்ப அதுவும் ஆன்சர் வராது. 5 எடுத்துக்கலாமா, 5 எடுத்தோம்னா 17, 17ல 14 போனா மிச்சம் நமக்கு 3 தான் வரும். அப்போ பேலன்ஸ் என்னதான் வரும், அந்த இடத்துல 2 தான் வரும். 2 வந்தாதான் இது 14ன்னு வரும், இதுவும் 14ன்னு வரும். 14ல 14 போக 0, ஏன்னா 11 வகுப்படக்கூடிய என்ன அப்படின்னா 1, அது 14 வரணும் ஆன்சர். ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணும்போது இல்லைன்னா 0 வரணும். அடுத்த கணக்கை பார்க்கலாம். ஒரு எண்ணானது 13 வகுப்படும் போது மீதி 11 தருகிறது, அதே எண் 17 வகுப்படும் போது மீதி 9 தருகிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸ பொறுத்த அளவு சில சம்மை வந்து நம்ம ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண வேண்டிய இடத்துல மனப்பாடம் பண்ணி தான் அந்த கணக்கு அப்ரோச் பண்ணும். சில சம்முக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு, அதுபடி பண்ணாதான் அதுக்கான ஆன்சர் எடுக்க முடியும். அதே மாதிரி சில சம்ஸை நீங்க வந்து ரொம்ப குழப்பிக்காம ஆப்ஷன்ஸ்ல இருந்தே போயிட்டீங்கன்னா ஈஸியா ஒரு சம்மை நம்மளால செஞ்சிட முடியும். இப்ப இந்த 339 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எண் 13 வகுப்படிச்சுன்னா எனக்கு மீதி 11 தருது. 339 எடுத்துப்போம், 13 வகுப்படும் போது அப்படின்னு இருக்கான். ஓர் 13 ஈர் 13 எவ்வளவு, 26, 3 13 39, ஈர் 13 26, 4 3 7 ஆச்சு, மிச்சம் 79 வருது. இந்த 79 13 வகுப்பட போறோம், 13 என்னாச்சு 40, 3 12 62 13 75, அப்ப மிச்சம் இந்த இடத்துல 4 தான் வருது. ஃபர்ஸ்ட் ரூலே இது செட் ஆகல, அப்போ இந்த ஆன்சர் வராதுன்னு எலிமினேட் பண்ணிடலாமா. அடுத்ததுக்கு போவோம், 369 கொடுத்திருக்காங்க. இந்த 369 13 வகுப்பட்டு பார்க்கலாமா, ஒரு 13 ரெண்டு 13 26 மிச்சம் 10, ரெண்டு 13 26 மிச்சம் 10, 109 கிடைச்சிருக்கு நமக்கு. இந்த 109 13 வகுத்து பார்ப்போம், ஒரு 7 13 போடுவோம், 7 13 போட்டோம்னா 70 மிச்சம், அங்கிட்டு ஒரு 13, 7 3 21, 91 வருது. 91 பிளஸ் 13னா 100, 101, 104, அதுவும் வரல. அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம், 349 இதை 13 வகுப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு 13 ரெண்டு 13 26, அங்கிட்டு ஒரு 4 இங்கிட்டு ஒரு 4 8, 89 89 4 13 எவ்வளோ, 4 13 40, 3 12 52, இன்னொரு ஒரு 13 ஆட் பண்ணுவோம், 65, இன்னொரு ஒரு 13 ஆட் பண்ணோம்னா 65, 78 வருது. அப்போ இதுல பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது, 11 கிடைக்குது. எதுல 349 நமக்கு பேலன்ஸ் 11 கிடைக்குது. அப்போ அதே எண் 11 வகுப்படும் போது எனக்கு மீதி 9 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதல் ரூல் எனக்கு வந்து சூட் ஆகுது, ஆனா ரெண்டாவது ரூலையும் நான் செக் பண்றேன். இப்போ அதே 349 ரெண்டாவது ரூல் என்ன, 17 போட்டு பாக்குறேன், ஒரு 17 ஒரு 17 ரெண்டு 17 என்ன, 34, 34 மிச்சம் எனக்கு 9 வரணும். 17 இன்ட்டு 10 எவ்வளோ, 170, 17 இன்ட்டு 20 எவ்வளோ, 200, 70 140, 340 ஆச்சா. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, 349 9, 17 இன்ட்டு 20 போட்டிங்கன்னா 340 கிடைக்குது. அப்போ ரெண்டாவது ரூலும் இதில் சூட் ஆகுது. அப்போ இதுதான் ஆன்சர். இதை நீங்க கொஞ்சம் பெருக்கிறதுல டைம் எடுக்கும், இது மாதிரியான சம்ஸுக்கு 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷமே நீங்க ஒதுக்கலாம், ஆனா ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும். பெருக்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரியான சம்க்கு ஈஸியா நம்மளால ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். வாங்க அடுத்த சமப்போம். 1 முதல் 100 வரையுள்ள எண்களை எழுதும் போது 3 என்ற எண்ணை எத்தனை முறை எழுதுவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 இருந்து 100 வரை இருக்கக்கூடிய எண்ணை எழுதுறோம்,
அதுல மூணு அப்படின்ற எண்ணு எத்தனை முறை எழுதுறோம் அப்படின்னு கேக்குறாங்க. நூறுன்ற எண்ண எத்தனை முறை எழுதுறோம்? இப்போ ஒன்னு டு பத்து எடுத்துப்போம். ஒன்னு டு பத்துல மூணு எத்தனை தடவை எழுதுவோம்? ஒரு தடவை எழுதுவோம். பத்து டு இருபது வரைக்கும் இருக்கிறதுல எத்தனை தடவை எழுதுவோம்? பதிமூணு இருக்கா? அப்படி இருபது டு முப்பதுல இருபத்தி மூணு இருக்கும். முப்பது டு நாற்பதுல முப்பத்தி ஒன்று, முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி மூணு, முப்பத்தி நாலு, முப்பத்தஞ்சு, முப்பத்தாறு, முப்பத்தேழு, முப்பத்தெட்டு, முப்பத்தி ஒம்பது. நாற்பது டு ஐம்பதுல நாற்பத்தி மூணு மட்டும் இருக்குமா? ஐம்பது டு அறுபதுல அறுபத்தி மூணு, அறுபது டு எழுவதுல எழுவத்தி மூணு, எழுவது டு எண்பதுல எண்பத்தி மூணு, எண்பது டு தொண்ணூறுல தொண்ணூத்தி மூணு. அவங்க கேட்டிருக்குது ஒன்னுல இருந்து நூறு வரை இருக்கிறதுல மூணு எத்தனை முறை எழுதுவோம்னு கேட்டிருக்காங்க. ஒன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இந்த இடத்துல எத்தனை முறை எழுதியிருக்கோம்? ரெண்டு முறை எழுதியிருக்கோம். ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு, பதினெட்டு முறை வந்து ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் இருக்கிற இடத்துல நம்ம மூணு எழுதியிருக்கோம். அடுத்த சம்பவம் பார்க்கலாம். ஒன்னுல இருந்து நூறு வரை இருக்கக்கூடிய எண்களில் நான்கை ஒரு இலக்கமாக கொண்டு நாளால் வகுபடும் எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்னுல இருந்து நூறு வரை தான் இதுலயும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனா நான்கை ஒரு இலக்கமாக இருக்கணும், அட் தி சேம் டைம் அது நாளால வகுபடக்கூடிய எண்ணா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? ஒன்னு டு பத்துல என்ன நம்பர் இருக்கும்? நாலு இருக்கும். நாலால இலக்கமா வச்சிருக்க கூடியது. அடுத்து பதினாலு இருக்குமா? இருபத்தி நாலு இருக்குமா? முப்பத்தி நாலு. அடுத்தது நாற்பது இருக்குமா? நாற்பத்தொன்னு, நாற்பத்தி ரெண்டு, நாற்பத்தி மூணு, நாற்பத்தி நாலு, நாற்பத்தஞ்சு, நாற்பத்தி ஆறு, நாற்பத்தேழு, நாற்பத்தெட்டு, நாற்பத்தொம்போது, ஐம்பத்தி நாலு இருக்குமா? அடுத்து அறுபத்தி நாலு, எழுபத்தி நாலு, எண்பத்தி நாலு, தொண்ணூத்தி நாலு. ஓகேவா? ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் நான்கு எங்கெங்கெல்லாம் நம்ம இலக்கமா பயன்படுத்துறோன்றது இதுல இருக்கு. இதுல நான்கால வகுபடக்கூடிய எண் என்னென்னு கேக்குறாங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு, சாரி, நாலு ஒன்று, இருபத்தி நாலு ஒன்று, பதினாலு வகுபடாது, முப்பத்தி நாலு வகுபடாது, நாற்பது வகுபடுமா? மூணு ஒன்று, நாற்பத்தி நாலு வகுபடுமா? அடுத்தது நாற்பத்தி எட்டு வகுபடுமா? ஐம்பத்தி நாலு வகுபடுமா? அறுபத்தி நாலு வகுபடுமா? எழுபத்தி நாலு வகுபடாது, எண்பத்தி நாலு வகுபடும், தொண்ணூத்தி நாலு வகுபடாது. அப்போ டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்கு? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, ஒன்று ரெண்டு பதினான்கு வராது. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வேல்யூ வருது. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஐம்பத்தி நாலு வகுப்படாது. ஸோ டோட்டலா ஏழு வேல்யூ தான் இதுக்கு வரும். அடுத்த சம்பவம் பார்க்கலாம். ஒரு மூன்று இலக்க எண்ணை மறுபடியும் பக்கத்தில் எழுதி ஒரு ஆறு இலக்க எண் உருவாக்கப்படுகிறது. இந்த அமைப்பில் உருவாக்கப்படக்கூடிய எண்கள் எப்பொழுதும் எந்த எண்ணால் வகுபடும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு மூன்று இலக்க எண் எக்ஸாம்பிளா அதை அவங்களே கொடுத்துட்டாங்க, முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு. இதே எண்ணை வந்து திருப்பியும் இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்க, இந்த செட்டப்ல ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா, இப்படியான எண் எப்பயுமே எதனாலதான் வகுபடுமா? ஆயிரத்தி ஒன்னாலதான் வகுபடுமா? இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இப்படியான கேள்விக்கு ஆன்சர் என்னதான் வரும்? ஆயிரத்தி ஒன்னு தான் வரும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். பனிரெண்டு ஏ பிளஸ் ஆறு ஏ பி சீக்வல் டு ஏ ஜீரோ நைன் என்ற கூட்டல் சமன்பாட்டில் ஏ மற்றும் பி உடைய மதிப்புகள் என்னன்னு கேக்குறான். இப்படி கேள்வி கேட்டவனும் ஏ பின்னு பார்த்தாலே நம்பரோட சேர்ந்து இருந்தாலே நம்மால் குழப்பம் ஆயிடுவாங்க.
கொஞ்சம் கவனமா பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் எழுதிடலாம். 12A பிளஸ் ஆர்ஏ பி சீக்வல் டு ஏ 09. இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. கீழே இந்த ரெண்டையும் கூட்டணும்னா வரக்கூடிய வேல்யூல கடைசி நம்பர் என்ன இருக்கு? 9 இருக்கு. ஓகேவா? அப்போ இங்க இருக்கக்கூடிய 9 ஒன்னையும் இங்க இருக்கக்கூடிய வேல்யூ கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? 9 கிடைக்கணும். அப்ப ஆப்ஷன் அதை வச்சே நம்மளா பார்க்க முடியுமா? இதுலயும் ரெண்டு வேல்யூ 9 கொடுத்துருக்கு, இதுலயும் 9 தான் கொடுத்துருக்கு, இதுலயும் 9 தான் வருது, இதுலயும் 9 தான் வருது, ஏபிஏ கூட்டினா. அப்போ அடுத்ததுக்கு போவோம். இந்த ரெண்டையும் கூட்டும் போது வரக்கூடிய வேல்யூ இங்க ஃபர்ஸ்ட் 6 இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 இருக்கு. அப்ப கண்டிப்பான முறையில வேல்யூ வந்து ரெண்டையும் கூட்டுறது 600 மேலதான் இருக்க போகுது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய வேல்யூ ஆப்ஷன்ல இருந்து வச்சு பார்ப்போம். அப்போ பெரிய வேல்யூ ஏபி இருக்கிறது இதுல என்ன அப்படின்னா, ஏ 8 பி 1. அப்போ இதுல 1 2 ஏ வந்து 8 பிளஸ் 6, ஏ 8 பி 1. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ஏவா என்ன எடுத்திருக்கோம்? இதுல 8 எடுத்திருக்கோம். அப்ப இதை கூட்டினோம்னா 809 தான் ஆன்சர் ரைட்டா. 681 128 கூட்டினோம்னா 8 1 9 8 2 10 6 7 1 8 809 வருதா? அவ்வளவுதான். அடுத்த சம்மை பார்ப்போம். 10வது சம்மு -7/9 உடைய பெருக்கல் தலைகீழி என்னன்னு கேட்டிருக்காங்க. -7/9 பெருக்கல் தலைகீழி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரியான சம்முக்கு பெருக்கல் தலைகீழி கேட்பாங்க, ஒரு நம்பரை கொடுத்து, இல்லைன்னா கூட்டல் தலைகீழி கேட்பாங்க. இப்படியான சம்மை என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருக்கல் தலைகீழின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூவை மட்டும் அப்படியே மாத்தி போட்டுருங்க, குறி எதையும் மாத்தாதீங்க. அதுதான் அதுக்கான ஆன்சர். இதுவே கூட்டல் தலைகீழி கேட்டாங்க அப்படின்னா, கூட்டல் தலைகீழி கேட்டா குறிய மட்டும் எடுத்துட்டு 7/9 அப்படியே போட்டோம்னா அதுதான் ஆன்சர். இதை நீங்க ப்ராப்பரா செய்யணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸும் போகும், உங்களுக்கு குழப்பும். பெருக்கல் தலைகீழி கேட்டா கொடுத்துருக்க வேல்யூவை தலைகீழா மாத்திரம் குறிய மாத்த கூடாது. கூட்டல் தலைகீழினா அதே 7/9 வரும், கூட்டல்றனால மைனஸ் எடுத்துடும் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. இதுதான் பெருக்கல் தலைகீழுக்கும் கூட்டல் தலைகீழுக்கும் வித்தியாசம். பெருக்கல் தலைகீழினா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க சம்மில் இருக்க கொஸ்டினை நம்பர் அப்படியே தலைகீழியா மாத்தணும், குறிய மாத்த கூடாது. கூட்டல் தலைகீழினா நம்பரை மாத்த கூடாது, குறிய மாத்திரணும். மைனஸ் இருந்தா பிளஸ் ஆயிடும். அடுத்த சம பார்க்கலாமா? 3 எண்களின் கூடுதல் 264. இதுல முதல் எண் என்னவா? இரண்டாவது எண்ணை போல இரு மடங்கு. மூன்றாவது எண் என்ன? முதல் எண்ணின் 1/3. அப்போ ரெண்டாவது எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 எண் இருக்கு, 1 2 3 எண் இருக்கா? இந்த 3 எண்ணில் இந்த 3 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குதான்? 264 கிடைக்குதான். இதுல முதல் எண் என்னவா? ரெண்டாவது எண்ணை போல இரு மடங்கா. இப்போ முதல் எண் என்னவா? ரெண்டாவது எண்ணை போல இரு மடங்கு. அப்போ இவன் எக்ஸ் இருப்பானா? இவன் 2x இருப்பான். முதல் எண் இரண்டாவது எண்ணை போல இரு மடங்கு. மூன்றாவது எண் என்னவா? முதல் எண்ணின் 1/3. மூன்றாவது எண் என்னவா? முதல் எண்ணின் 1/3. அப்போ மூன்றாவது எண் முதல் எண்ணின் 1/3னா இது 2x/3 வருமா? இதை நீங்க சால்வ் பண்ணா கூட்டினோம்னா தான் நமக்கு என்ன கிடைக்குது? 264 கிடைக்குது. இப்ப இதை சால்வ் பண்ணலாமா? 2x+x+2x/3 = 264 வரும். இப்போ இதுக்கான மீச்சியமா எடுத்தோம்னா என்ன வரும்? இது 2x+3x+2x/3 = 264 வரும். இந்த பெருக்கல்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆயிடும்? வகுத்தல் ஆயிடும். அப்ப 264 × 3 என்ன வரும்? 6 × 3 போட்டோம்னா 600 180 12 700 780 792 வரும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 6 3 9 9 2 11x வரும். அப்போ இந்த 11 இங்கிட்டு போனா என்ன வரும்? 4 11 11 7 11 77 மிச்சம் 2 2 11 22 எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைக்குது? 72 கிடைக்குது.
அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, இரண்டாவது எண் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதை இப்படி சால்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து எப்படி போலாம் பாப்போமா. அவன் கேட்டிருக்கிறது மூன்று எண்களின் கூடுதல் கொடுத்துட்டாங்க. முதல் எண் இரண்டாவது எண்ணை போல இரு மடங்கு, நமக்கு கேட்டிருக்கிறது இரண்டாவது எண். இப்ப 48 இரண்டாவது எண்ணா எடுத்துப்போம். ஓகேவா, முதல் எண் என்னன்னு சொல்லிட்டாங்க, இது போல அது வந்து ரெண்டு மடங்குன்னு. அப்போ அது என்னன்னு வரும், 80 96 100மா. ஓகே, அப்ப மூணாவது எண் என்னன்னு சொல்லியிருக்காங்க, முதல் எண்ல மூணுல ஒரு பங்கு. அப்ப இதை மூணால டிவைட் பண்ணுவோம். இது 96னா 3 9 23 6 32 வருமா மூன்றாவது எண். இப்ப இந்த மூணையும் கூட்டுங்க, 264 வருமா, வராது. 96 48 32 6 2 8 8 8 16 மிச்சம் 1 10 14 17 176 தான் வருது. இதுவே நமக்கு ஆன்சர் கிடைச்ச 72 எடுத்துப்போம். முதல் எண் இரண்டாவது எண்ணை போல இரு மடங்கு. அப்போ இது 72 அப்படின்னா முதல் எண் என்ன வரும், 144 வருமா. மூன்றாவது என்னன்னு சொல்லிட்டாங்க, முதல் எண்ணில் மூணுல ஒரு பங்குன்றாங்க. அப்போ 144 மூணுல ஒரு பங்கு, ஒரு மூணு மூணு, நான் மூணா 12 மிச்சம் 2 எட்டு மூணா 24 48 வருது. 144 72 48 82 10 14 4 மிச்சம் 1 4 நாளும் 8 9 7 16 மிச்சம் 1 264 வருதா. இப்படி ஒரு சம்முக்கு ரெண்டு மூணு வழி இருக்கும், அந்த எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று மறந்தாலும் இன்னொன்று வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் எடுத்துட முடியும். மேக்சிமம் செய்ய முடியாத கணக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் எந்த கணக்குக்குனாலும் ஆன்சர் எடுத்துட முடியும். அடுத்த கணக்கு, 4 அடுத்தடுத்த இரட்டைப்படை முழுக்களுடைய கூடுதல் 1284. அதில் பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்ல இயல் எண், முழு எண், முழுக்கள் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இயல் எண் அப்படின்னா ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கும், 1 2 3 அடுத்தடுத்த நம்பர் அப்படியே போயிட்டு இருக்கும். முழு எண் அப்படின்னா 0ல இருந்து அப்படியே 1 2 3 போகும். முழுக்கள் அப்படின்னா இங்கிட்ட அப்படியே பிளஸ்ல போகும், 1 2 3 இங்கிட்டே மைனஸ்ல போகும். ஓகேவா, அவங்க என்னன்னு கொடுத்துறாங்க, அடுத்தடுத்த இரட்டைப்படை முழுக்களின் கூடுதல் கொடுத்துறாங்க. முழுக்கள், இது இயலன், இது முழியன், இதுதான் முழுக்கள். அவங்க கொடுத்துருக்குது மிகை முழுவா இல்ல குறை முழுக்களான்னு பார்க்கணும். குறை முழுக்கள்னா மைனஸ், மிகை முழுனா பிளஸ். அவங்க மிகை முழுவா குறை முழுவான்னு மென்ஷன் பண்ணலைனாலே அதை நம்ம பிளஸ்ஸா தான் எப்பவுமே எடுத்துக்கணும். அப்படி எடுத்தோம்னா அடுத்தடுத்த 4 இரட்டைப்படை முழுக்கள் அப்படின்றாங்க. இரட்டைப்படை முழுக்கள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸோட வேல்யூவை இந்த இடத்துல என்னன்னு எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாமா. எக்ஸோட வேல்யூவை நம்ம 1 எடுத்துக்கோம். அப்ப அடுத்தடுத்த 4 இரட்டைப்படை எண், எக்ஸ் பிளஸ் 1 என்னாச்சு, 2 ஆச்சு. எக்ஸ் பிளஸ் 3 என்னாச்சு, 4 ஆச்சு. எக்ஸ் பிளஸ் 5 6, எக்ஸ் பிளஸ் 7 8. அப்ப இது 2 4 6 8 அடுத்தடுத்த 4 இரட்டைப்படை எண்களுடைய கூடுதல் என்னன்றாங்க, 1284ன்றாங்க. எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 7. ஓகேவா, இந்த நம்பரை எல்லாம் கூட்டினேனா எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 1284 கிடைக்குது. இப்ப இதெல்லாம் கூட்டலாமா, மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்கு, 4 எக்ஸ் இருக்கு. நம்பர்ஸை கூட்டினோம்னா 7 3 10 15 16 இருக்கு. ஈக்குவல் டு 1284 பிளஸ்ல இருக்க அங்கிட்டு போயிருமா. அப்ப 1284 இருந்து 16 போக 1274 1268 வருமா. அப்போ இங்கிட்டு இருக்கிற 4xல பெருக்கல்ல இருக்க 4 அங்கிட்டு போனா வகுத்தல் ஆகுமா, அடிச்சு கொடுக்கலாமா. 4 4 4 முன்னாங்க 12 4 4 4 மிச்சம் 2 7 4 28 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 317. அதுல பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 317 நம்ம கிடைச்சிருமா. அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னன்றத ஃபர்ஸ்ட் கவனி. அவற்றில் பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரிய எண் பார்த்தோம்னா
எக்ஸ் பிளஸ் ஒன்னு, எக்ஸ் பிளஸ் த்ரீ, எக்ஸ் பிளஸ் ஃபைவ், எக்ஸ் பிளஸ் செவன். பெரிய எண் இதுல என்னது, எக்ஸ் பிளஸ் செவன். எக்ஸ் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 317 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 317 மூணு கூட்டினோம்னா 320 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான நம்பர் சிஸ்டம் நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய நம்பர் சிஸ்டத்துல பார்ட் ஒன்னு வந்து ஒரு 10 to 12 சம் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி தொடர்ச்சியா நம்பர் சிஸ்டத்துல பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோ கண்டினியூவா வரும், கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்றது எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் கம்பல்சரியா ஒரு 2 questions ஆகுது கேட்டுறாங்க. ஏன், லாஸ்ட் டைம் நடந்த இந்த வருஷம் 2024 குரூப் 4 எக்ஸாம்ல கூட ஒரு 2 sum நம்பர் சிஸ்டத்துல இருந்து வந்திருக்கு. இப்ப கொடுத்த சம் மாதிரியான சம்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதெல்லாம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. மேக்ஸ பொறுத்த மட்டும் டெய்லி நம்ம ஒரு 2 hours ஆகுது அதை ஒதுக்கி டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா தான் மேக்ஸ் நமக்கு ஈஸியா வரும். இது மாதிரி கண்டினியூவா நம்பர் சிஸ்டத்துல இருந்து சிலபஸ் வைஸ் மேக்ஸ் எல்லா டாபிக்கையும் பார்ப்போம். இன்னைக்கான நம்பர் சிஸ்டம் டாபிக் இதோட முடியுது. தேங்க்யூ. கண்டினியூவா எக்ஸாம்ஸ் டெய்லியை ஃபாலோ பண்ணுங்க.